வெல்கம் பேக் டு யூகியுடன் யூகியங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிற பகுதி வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. எதுக்கு சிரிக்கிற கிண்டலா? சுவாரஸ்யமா அப்படிங்கிற நீ சிரிக்கிற சுவாரஸ்யம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல சொல்லு பார்க்கலாம். சுவாரஸ்யம் ஃபர்ஸ்ட், லெட்ஸ் see whether you can say the word சுவாரஸ்யம். சொல்லு பார்க்கலாம். சுவாரஸ்யமா? மைசூர் ரசம், தக்காளி ரசம், சுவாரஸ்யமா? ஸ்பரிசம், சுவாரஸ்யம் மாதிரி. இல்லை நீ நிதானமாக சொல்லு, நான் நீ சொல்கிற வரைக்கும் நான் விடுற மாதிரி. இல்லை ஸ்வாரி புரியல, ஷக்கீலா போட மாதிரி இருக்குது டைட்டில். ஸ்வரமா? ஏதாவது மியூசிக்கல் ப்ரோக்ராம் பண்ணுறியா என்ன? சுவாரஸ்யம், ஸ்வராஸ்கி, இந்த இந்த இதெல்லாம் வைக்கிறாங்களே இந்த கிளாஸில் பொருள் அதுவா? சுவாரஸ்யம் டிசைட் பண்ணிட்டேன். சுவாரஸ்யம், கம் அகைன், சுவாரஸ்யம். கெட்ட வார்த்தை அது ஹிந்தியில். சுவாரஸ்யம், ஸ்வாகத் ஹோட்டல், சூர்யா ஹோட்டல் அங்கே இருக்கே லாய்ட்ஸ் ரோடு. இப்படி திறந்தாலும் வராது, வாய் திறந்தால் தான் வரும், கை திறந்தா சுவா சுவா சுவாரி குவாரி கல் உடைக்கிறாங்களே அதுவா? என்னடா அது, பூஜாரியா நீ? இல்லை சார், சுவா சுவாரிசம் சுவா அப்படி ஸ்பீக் பண்ண தப்பா கரெக்டா பர்ஃபெக்டா தப்பா சொல்லிட்டு சுவாரிசம் என்னது இது? எனக்கு இடம் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்வர்ணா ஸ்வர்ணாக்கா ஸ்வர்ணமாலியா சுவாரஸ். எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஸ்வர்ணாக்கா அப்புறம் வந்து ஷகீலா இவங்களாம் நடித்த ஒரு மாதிரி ஸ்பரிசம் அப்படிங்கிற படத்தை ஏதோ ஒரு கோயில் வாசலில் இருக்கக்கூடிய அல்பமான ஒரு தியேட்டரில் பீட்டு படம் பார்க்குற மாதிரி இருக்கு. சுவாரஸ்யமே தெரியல எனக்கு டாக்கிங் பட் சுவாரஸ்யம். ஒரு சின்ன வார்த்தை, சிம்பிள், ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உன்னால் சொல்ல முடியலனா அப்புறம் வாட்ஸ்அப் பாயிண்ட் வந்து அழகான ஒரு சின்ன சிம்பிள் அந்த வார்த்தை அது என்னது பாரு, எனக்கே மறந்துட்டு. சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்க ப்ரோக்ராம் கெடுத்து விட்டு. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த பகுதி சுவாரஸ்யமான பகுதி. ஆர்தர் குவெஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு மேதை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல வருடங்களுக்கு முன்னால் நான் வந்து ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலைக்கு மேலே உச்சியில் என்னை ஹெலிகாப்டரில் என்னை ட்ராப் பண்ணாங்க. அப்போ பார்த்தேன், சுற்றி மட்டும் பார்த்தேன், ஐ ஹேட் அ வியூ, ஒரு நல்ல வியூ தெரிஞ்சது. அதே மலையை இப்பொழுது நானாக தானாக ஏறி ஒரு ஒரு இடமா ஏறி 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 அந்த குண்டு, ஐ ஜஸ்ட் கிளைம் தி மவுண்டன் ஆன் மை ஓன். அந்த ஒரு ஸ்ரத்தையோடு நான் மவுண்டனை கிளைம் பண்ணி அது உச்சியிலிருந்து நின்று பார்க்கும்பொழுது அந்த வியூ மாத்திரம் தெரியல, நவ் ஐ ஹாவ் எ விஷன். முன்ன பார்த்தது வந்து வெறும் காட்சி, இப்பொழுது நான் காண்பது ஒரு விஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி. யூனோ யூ கெட் த பாயிண்ட்? ஸோ ஒரு வியூ ஒரு விஷனுக்கு உள்ள ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு ஆள், அவனுக்கு வந்து பாவம் மூணு பெண் குழந்தைகள், நாலாவதாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது ஆண் குழந்தையா இல்லைன்னு வந்து பார்க்குறதுக்கு ஓடி போகிறான் மேட்டர்னிட்டி ஹோமுக்கு. குழந்தை வந்து ஒய்ஃபு பக்கத்தில் போட்டிருக்காங்க, நல்ல வேலை பார்த்தா அவர் ஆண் குழந்தை ரொம்ப ஹாப்பியாக வெளில வந்து எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்தான். எல்லோரும் வெளியில் கேட்டாங்க, எப்படி குழந்தை நல்லா இருக்கா? நல்லபடியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்வீட்லாம் கொடுத்தான். யார் ஜாடா, அம்மா ஜாடியா அப்பா ஜாடியா? கீழே தானே பார்த்தா, மேலே யார் பார்த்தா அப்படின்னு அவன் பார்க்குற வியூ, கீழே பார்க்குறது வியூ, மேலே பார்க்குறது வியூ, அவனோட பிரச்சனையை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபார் எவ்ரி திங் there is a view in which you can view things. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுவேன். இந்த படம் இருக்கு பாருங்க, இதை இது பண்ண அப்பப்போ நான் காட்டுவேன், சில படங்கள் காட்டுவேன். அந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணும், அதை ஒரு புதிய பார்வையில் புதிய கோணத்தில் நீங்களும் யூகிங்க, மக்களும் யூகிப்பாங்க. டு யூ நோ இந்த பிக்சர் என்னன்னு தெரியுமா? நீ பார்க்கலாம், கண்டுபிடி இது என்னன்னு தெரியுமான்னு பாரு. அந்த பிக்சருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. இப்போ இந்த படத்தை வந்து முதல்ல ஒரு நபர்கிட்ட காட்ட போகிறாங்க, அவர் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கலாமே. அந்த நபர் வந்து எங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான், ஒரு பிரம்மச்சாரி பாவம், வந்து அவருக்கு 30 தாண்டிடுச்சு, 30 தாண்டிடுச்சு, எத்தனையோ கதை தட்டி தட்டி பார்க்குறாரு, எந்த பொண்ணும் கதை திறக்க மாட்டேங்குது. கல்யாணங்கிறது மாத்திரம் அவருக்கு தட்டி தட்டி போகுது, அது ஏன்னு தெரியல.
பேசாமல் பிரம்மச்சாரி அவைலபிள் அப்படி ஒரு தட்டி மாட்டி வச்சலாம் அவர் வீட்டு வாசல். ஏய், உங்கள் வீட்டு வாசலில் இருக்கான் தட்டி, அது கொடுத்துரு அவர்கிட்ட பேசாமல். அதான் எங்கள் வீட்டு வாசல் வந்து பாருங்கள் சார், எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க. வீட்டுக்கு நான் ரேஷன் டப்பா வச்சுருக்கீங்களா? இல்லை, க்யூ பற்றியா? அந்த க்யூங்கிற வார்த்தை நல்லா யோசிச்சுப்பாரு. க்யூ அப்படின்னு சொன்னாலே க்யூ தான், க்யூ பக்கத்தில் எதுக்கு யூஇ யூஇன்னு வெத்தா? என்ன சார் நீங்களே இவ்வளோ வெத்துன்றீங்க? என்னது யூஇ யூஇ வெத்து? அந்த படத்தை பாருங்க, அது என்னதுன்னு யூகிங்க. பள்ளிக்கூடமா நடத்துறோம். என்ன சொல்ல முடியுமா? ஒருவேளை இது இந்த படம் வெள்ளித்திரை. வெள்ளித்திரை? ஆ, முதல்ல கதவை தர. என்ன பார்த்தீங்க? இதையே பார்த்துட்டு எத்தனை அந்த வெள்ளையா அடப்பாவி. இந்த பிக்சரை கொடுத்துட்டு இந்த பிக்சருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்படின்னு பிக்சரே நீ பின்னாடி பார்த்துருந்தா? வெள்ளை வெத்து இதான் வெள்ளித்திரைங்கிற. நீ வெள்ளையாக இருந்தால் வெள்ளை தெரியா? அப்போ இருட்டாக இருந்தால் இரும்பு தெரியாது. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஒண்ணுமே இல்ல. இதை பார்த்துட்டா நீ கதை யோசிச்சுட்டு இருக்கோம். இதுல என்ன கதை சொல்ல முடியாது. நம்ம இதை பார்த்து ஏதாவது கதை இருக்குன்னு நினச்சி எடுத்தாலும் எடுத்துருவாங்க. உள்ள அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்களோ. இந்த பிக்சர் இது என்னன்னு தெரியுமா? சொல்றேன். 150 வருடங்களுக்கு முன்னாடி வால்டர் ஹண்ட் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில், அஃப்கோர்ஸ் இது கதையில நான் நினைக்கிறேன், வால்டர் ஹண்ட் அதுவும் அது நிச்சயம் 150 வருஷம் முன்னாடி அமெரிக்கா, அது டெஃபினட்டாக தெரியும். அவரோட ஒய்ஃப் வந்து அவங்க பின்னாடி அவங்க கவுன் இருக்கு இல்லையா, அந்த கவுனில் பட்டன் அடிக்கடி பிஞ்சு போயிட்டே இருந்தது. இது என்ன காரணம் எனக்கு தெரியாது. அந்த பிஞ்சு போயிட்டே இருக்கும்போது என்ன அது, இவர் என்ன பண்ணுவார், குண்டூசி எடுத்துட்டு அது அந்த கவுனை வந்து தினம் வந்து அவர் இணைச்சி வைப்பார். அந்த குண்டூசி பின்னாடி இருக்கும்போது பின்னாடி குத்துவோம் அந்த முதுகில், தினம் குத்தும் போது அந்தம்மா குத்தலாக பேசும், குத்துது குத்துது அப்படின்ட்டு. நம்ம ஆஃபீஸ்க்கு அவசரமாக வச்சுமா நான் போயிடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் வழி பண்ணி தான் ஆகணுன்ட்டு அதம்மா மடக்கிடும். மடக்கணும்னு யோசிச்சு பார்த்தாரு. அந்த குண்டூசியை மடக்கி பார்த்தாரு, அப்பவும் குத்துச்சு. அதம்மா சொல்லிச்சு, இல்லை பாரு இன்னும் குத்துது அப்படின்னு. இதுக்கு மேலே எப்படிம்மா என்னால் முடியும், சாரி முடியும் அப்படின்னு. இல்லை நீங்கள் பேசியே கவர் பண்ணுறீங்க அப்படின்னு. கவர் பண்ணுது உடனே என்ன பண்ணார், அது எட்ஜி இருக்கு பத்தியா, அது தட்டையாக்கி அப்படி கவர் பண்ணி இந்த பக்கம் எட்ஜி மடக்கி அப்படி லாக் பண்ணி லாக் போட்டார். அதுக்கப்புறம் அந்த பின்னு குத்தலை, அந்த அம்மாவும் கத்தலை, ஆனால் அவருக்கு அது பத்தலை. நேராக போனார் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பாக கொண்டு போய் அதுக்கு வந்து ஒரு காப்புரிமை வாங்கி அந்த பின்னாலேயே பின்னால் பெரிய பணக்காரரானார் வால்டர் ஹண்ட். நம்மலாம் சொல்கிறோம் பெண் புத்தி பின் புத்தின்னு, ஆண் புத்தி தான் பின் புத்தி. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க. இல்லை, இந்த பொண்ணுக்கு பின்னாடி அந்த பின்னாடிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருந்தான். இதுதான் சேஃப்டி பின். எவ்வளோ சிம்பிளான விஷயம், நம்ம தினமும் பார்க்குற விஷயம். ஆனால் வேறு கோணத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது இல்லை பார்க்குறதுக்கு இல்லையா? அதான் வேறு கோணத்தில் பார்க்க பழகிக்கொண்டால் எல்லாமே உங்களுக்கு எளிமையாகிவிடும். சேஃப்டி பின் எவ்வளோ பெரிய சேஃப்டி பின் பாருங்கள். இன்றைக்கி பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் கில்லுவாங்க பார்த்தியா, கில்லர்ஸ், இந்த பஸ் கில்லர்ஸ் பின் வச்சு குத்துவாங்கடா இந்த கிங் பின்ஸு. ஆனால் பெண்கள் சும்மா இல்லை, அவங்களாம் குவீன் பின்ஸ். இவன் இடையில குத்துவான், அவங்க தொடையிலேயே குத்திடுவாங்க. இந்த சேஃப்டி பின் வெறும் பின் அல்ல, பெண்ணை காக்கும் வெப்பன். பின்னிட்டீங்க சார். பின்னாம பின்ன இது சுவாரஸ்யம். இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு பெரிய படைப்பாளியோ விஞ்ஞானியோ கிடையாது, உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனுஷன், தினம் போடாட்டிட்டு திட்டு வாங்குறவன் இந்த வால்டர் ஹண்ட்.
ஃபார் யூ டு பிகம் சம்படி யூ கேன் பி எனிபடி. நீ பெரிய ஆள் ஆகணும்னா நீ யாராவனா இருக்கலாம். இதுதான் இதில் அடங்கியிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அற்புதம் சொல்லிட்டீங்க, ஆனால் அவசரம் அவசியம். இப்போ உன் பேண்ட் கிஞ்ச சத்தம் எனக்கு கேட்டது. சார் சார் பின்னு சார் பத்தியா, உனக்கு பின்னாடி இப்போ பின் தேவை. இப்போ அந்த பின் உனக்கு அவசரம் அவசியம். ஆமா சார். பின்ன ரி நான டினோ தமிழ் படமா இங்கிலீஷ் படமா? தமிழ் படம். பழைய படமா புது படமா? பழைய படம். எம்ஜிஆரா சிவாஜியா? எம்ஜிஆர். டிஎம்எஸ்ஆ சீர்காழியா? டிஎம்எஸ். சோலோவா டூயட்டா? தலையை செவத்தில் தான் முட்டிக்கணும். உங்கள் தலையா என் தலையா? என் வாயில் தான் வந்துட்டு போகுது. அது ஏதோ படத்தில் வருமே வசனம். என்ன படம்? இங்கிலீஷ் படமா தமிழ் படமா? கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி கேட்கக்கூடாது. யூ கேன் ஆஸ்க் டெட்லி க்வெஸ்சன்ஸ் பட் நாட் க்வெஸ்சன்ஸ் டு கில். இந்த மாதிரி லாலி லா லாலி லாலி லாலா. இப்பயா தெரியுமா? டீனோ இல்லை வாய்விட்டு பாடலாமே சார். மூக்கூட்ட பாடி நாரி ராரினா தனி தரி நெனி நானி நேனா. குரல் சார். அப்போ நான் பாடத நிறுத்திடுறேன். பேசாம நான் பாடி கேட்டு உன்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் பாடினத ஒருத்தர் வாசி நீ கேளு, அப்பயாவது கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். லெட்ஸ் இன்வைட் இன் எக்ஸ்ட்ராடினரி பொசிஷன். ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்கப்பட வேண்டும். எம் ஆர் ராதா சொல்வார், தெருவில் ஒரு நாயை குலைச்சிட்டு இருந்தது, அதுகிட்ட போய் கேட்டார், ஏ நாயே நீ ஏன் குலைக்கிற? எனக்கு தெரியாது, பக்கத்து தெரு நாய் இந்த லொல்லு நினச்சி நானும் லொல்லு அப்படின்னு. ரெண்டாவது தெரு நாய்கிட்ட போய் கேட்டார், நீ ஏன் குலைக்கிறேன்னு. மூணாவது தெருவில் நாய் லொல்லு நினச்சி நானும் லொல்லு. இப்படியாவது அந்த லொல்லு பத்து தெருக்கு இந்த லொல்லு. மனிதன் அப்படி இல்லை. நீ ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டும், எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்விகள் கேட்கவில்லை என்றால் யூ ஆர் நாட் மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். எம்ஜிஆர் அவர்கள் ஏன் என்ற கேள்வி கேட்டதனால் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டது தமிழ்நாடு அரசியலில். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நாம் அந்த பதிலை தேடும் தருணம் வாய்த்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நாம் அந்த பதிலை தேடும் தருணம் வாய்த்ததில்லை. திஸ் இஸ் பேட்ரிக் அலெக்சாண்டர் ரொசாரியோ ஃபார் யூ PAR ஃபார் எக்ஸலண்ட் மியூசிஷியன். அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அக்கார்டியன்லேயே நம்பர் ஒன் பிளேயர் சவுத் இந்தியாவிலேயே. யூ கேன் இன் ஷார்ட் மிஸ்டர் பேட்ரிக் கால் யூ ஆஸ் கார்டியன் ஆஃப் அக்கார்டியன். பேட்ரிக் விரல் என்ன ட்ரிக்குன்னு தெரியல. அந்த காலத்தில் கியான்சந்த் வந்து ஹாக்கி விளையாடும் போது ஹாக்கி ஸ்டிக் உடச்சி பார்த்தாங்களே, எப்படி இவர் அவ்வளோ அழகாக இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹாக்கி வாஸ் ஏபிள் டு ரோல் த ஸ்டிக் லைக் யூனோ அன்பிலீவபிளி. அந்த மாதிரி உங்களுடைய இரண்டு ஃபிங்கர்ஸும் இட்ஸ் அன்பிலீவபிள். ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ட்ரிக் இன் பேட்ரிக்ஸ் ஃபிங்கர்ஸ், பட் இட்ஸ் ஸோ டிவைன், இட்ஸ் ஸோ மிஸ்டீரியஸ், ஒன்லி யூ கேன் டூ. ஸோ ஸோ கிளாட் தட் யூ ஆர் இன் சீரியஸ் மிஸ்டர். சார் இது ட்ரிக்கு ஒன்றும் இல்லை. இட் இஸ் ஒன்லி to see my involvement in music, my devotion in music and my hard work in music. In fact Beethoven would you know after some age he lost hearing. அதாவது அவருக்கு வந்து கேளும் சக்தி கேட்கும் சக்தி குறைந்தது. இருந்தாலும் வந்து ஒப்பற்ற அவருடைய கம்போசிஷன்ஸ் எல்லாம் அதற்கு பிறகும் படைத்தார். நீங்கள் உங்களுடைய வாட் இஸ் லைஃப் சார்? எனக்கு வென் ஐ வாஸ் 19 இயர்ஸ், எனக்கு 19 வயசு இருக்கும்போது ஒரு கேட்ராக்ட் சர்ஜரியிலே டாக்டர் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டார். அதில் என்னுடைய ஆப்டிக் நர்வ்ஸு டேமேஜ் பண்ணி விட்டார்.
So I lost my vision when sir, I was 19 years. So maybe 30, 40 years back, sir. அவ்வளோ தூரம் மெடிக்கல் வளர்ந்துருக்கு பாரு நம்ம கிட்டே. அப்போவே இவ்வளோ பிரமாதமாக நீங்கள் வந்து கண் பார்வை உங்களுக்கு போகாமல் இருந்தால் சார் ஹாப்பியாக இருந்திருப்பீங்களா? லைஃப் பெட்டராக இருந்திருக்குமா? எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்தது, லா படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்தது எனக்கு. நீங்கள் லா படிக்காத ஒரு இது நல்லது சார். ஏன்னா லா படித்தனா சில பேர் பாலிடிக்ஸ் போயிருக்கலாம், நீங்கள் அது சிக்காயிருக்கும், இல்லை மியூசிக் இல்லாமல் போயிருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஆர் ஐ டோன்ட் சே தட் இட் இஸ் மை பேட் லக், இட் இஸ் மை குட் லக். ஸோ அன்றைக்கி இந்த ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடக்கலைன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து நின்றுக்கவே முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி வெல் சார், வெரி வெல் சார். ஐ திங்க் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எனக்கு ஸோ பாசிட்டிவ். இந்த பாடலே கூட உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இல்லையா? ஆமாம் சார். காற்று கிடைக்கிறது நமக்காக. ஐ திங்க் ஒன்லி வி ஹாவ் டு டிஸ்கவர். உங்களை பார்த்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார். ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சர்ச்சில் வந்து ஒருத்தர் வந்து அவருடைய தொழிலில் வந்து மணி அடிப்பது தான் தொழில். திடீர்னு சர்ச்சில் ரூல் போட்டாங்களாம், எல்லாருமே எல்லா தொழில் சர்ச்சில் வேலை செய்கிறவங்களாம் கிராஜுவேட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மணி அடிக்கிறது கிராஜுவேட் கிடையாது, அதனால் அவர் வேலை போச்சு. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மில்லியனர் ஆகிட்டார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய மில்லியனர் படிக்காததாகிறது, யூ ஹவ் பீன் அன்லெட்டர்டு, யூ ஆர் நாட் அ லேர்னட் பர்சன், இதுக்கே நீங்கள் மில்லியனர் ஆகிட்டீங்களே, நீங்கள் படிச்சிருந்தா இவ்வளோ பெரிய பில்லியனர் ஆகிருக்கலாம்னு. இல்லை நான் படிச்சிருந்து கிராஜுவேட் ஆயிருந்தேன்னா ஏதாவது ஒரு கோயிலில் மணி அடிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஐ திங்க் அதான் நான் சொல்கிறேன், நானும் படிச்சிருந்தேன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒன்று ஒரு டேபிளில் உட்காந்துருப்பேன். கரெக்ட் கரெக்ட். அண்ட் யூ நாட் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி, சச் கிரேட் பியூட்டிஃபுல் சோல்ஃபுல் மியூசிக் மிஸ்டர் பேட்ரிக். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடிட்டு போயிட்டாரு. அந்த பாட்டை கேட்டு அவன் பெட்டை கட்டி தூங்கிடறான் நம்மால். அவர் ஏன் பாடினாரு தூங்காதே தம்பி தூங்காதேன்னு? மனுஷன் தூங்கினா வளர மாட்டான் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலாக அது இல்லை, ஃபேக்ட்டு, மனுஷன் தூங்கினா வளர்றான். டு யூ நோ? ஆமாம், ஒரு மனுஷன் தூங்கும்பொழுது தினமும் ராத்திரி தூங்கும்போது 8 மில்லிமீட்டர் அளவுக்கு அவன் வந்து ஈ பிகம்ஸ் லெங்தியர். அது ஏன் கேட்டிங்கன்னா, நிற்கும்போது ஒரு மனுஷன் இந்த முதுகெலும்பில் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கு பாருங்கள், அவனோட வெயிட் தாங்காமல் அது அப்படி கம்மியாகுது. ஆனால் படுக்கும்பொழுது அது விரிகிறது தினமும். ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அந்த தூக்கத்தில்? இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். நான் சொன்னல அவசரமானது அவசியமானது அற்புதமானதுன்னு, அந்த விஷயத்தில் இந்த இது அடங்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் 10 நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 10 நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி 10 நாள் அவன் தூக்கம் இல்லாமல் இருந்தான்னா 11வது நாள் அவனுக்கு 10 பண்ணிடுவாங்க. பசியால் இறந்தவர்கள் உண்டு, ஆனால் தூக்கம் இல்லாமல் இறந்தவர்கள் கிடையாது. ஏன்னா பசி நீ தேடி போகணும், தூக்கம் தானாக தேடிக்கும். கிரெடிட் கார்டு ஏஜென்சி மாதிரி. பாரதியார் பாருங்க, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, கரப்பாம்பூச்சி பாட்டு கூட பாடிருக்காரு, ஆனால் அவர் தாலாட்டு பாடினதே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளாலாம் தூங்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு. அதனால அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, ஏய் நீ வெழுத்துரு, நீ எழுந்துருன்னு சொல்லவே இல்லை, நல்லா கனவு காணுங்கிற. அவர் தெரியும் உன்னெல்லாம் எழுப்ப முடியாது, தூங்குறது தான் தூங்குற, அட்லீஸ்ட் கனவாது நல்லா காண அப்படிங்கிறதுக்கு அப்துல் கலாமும் சொல்கிறாரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், யூ ஹாவ் அ நைஸ் ஸ்லீப், யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஸ்லீப், ஹாவ் ஸ்வீட் ட்ரீம்ஸ், பட் டோன்ட் ஹாவ் அ சவுண்டு ஸ்லீப். குரட்டை விட்டு தூங்காதீங்க. எத்தனையோ பேருக்கு டைவர்ஸாக இருக்குது, ஹஸ்பண்ட் குரட்டை விடறதுக்கு மனைவி டைவர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹாவ் அ நைஸ் ஸ்லீப், ஹாவ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம். தூக்கமும் கண்களை தழுவட்டுமே, அமைதி நெஞ்சில் நிலவட்டுமே.